ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் ரிடில்ஸ் அண்ட் டங் ட்விஸ்டர்ஸ். இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன ரிடில்ஸ், சின்ன சின்ன டங் ட்விஸ்டர்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டங் ட்விஸ்டர் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து அப்பர் ப்ரைமரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நான் போடுற இந்த டங் ட்விஸ்டர்ஸ் அண்ட் ரிடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷனை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அண்ட் ஒரு ஹாப்பியாக அந்த மாதிரி வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே வந்து அவங்களுக்கு நம்ம ஈஸியாக சொல்லித்தரலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நம்ம வந்து அந்த மாதிரியான டாபிக்ஸ் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வரும் படிப்பின் மேலே. படிப்பு அப்படிங்கிறது எப்போவுமே வந்து படிக்கணும், எழுதணும், மனப்பாடம் பண்ணணும், இதுவே வந்து ஒரு மெத்தடாக வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போது இல்லம் தேடி கல்வி வந்திருக்கு அப்படிங்கிறதால நிறைய ஒரு மனமகிழ்ச்சி செயல்பாடுகளோட இந்த கல்வி வந்து தொடருது. ஸோ இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்டர்டைனிங்கான சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ ரிடல்ஸ் அண்ட் டங் ட்விஸ்டர் பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, 26 ஆல்ஃபபெட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸை வச்சு கூட நம்ம ஃபன்னியான ரிடல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். அதாவது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியான ரிடல்ஸ், அவங்க யோசிக்கிற மாதிரியான ரிடல்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ரிடல்ஸை வந்து டைரெக்டாக க்வெஸ்சன் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து டீச்சிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் கார்ட்லேயோ இல்லை வந்து ஒரு ஷேப், ஏதாவது ஒரு ஷேப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷேப்பில் ஆப்பிள் மாதிரியோ இல்லை வந்து ஆரஞ்சு மாதிரியோ அந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு அதுக்குள்ளார வந்து எழுதுகிறப்ப அது இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த ஒர்க் உங்களால் முடிஞ்சால் வந்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வந்து டைரெக்டாகவே போர்டில் எழுதி போட்டு காமிச்சு அவங்கள வந்து க்வெஸ்சன் கேட்டுடலாம். பட் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அதுதான். பட் நீங்கள் வந்து டிஎல்எம் மாதிரி ரெடி பண்ணுறீங்க, ஃப்ளாஷ் கார்டு மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க அந்த க்வெஸ்சனுக்கு அப்படின்னா கிளாப் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்லா திங்க் பண்ண சொல்லுங்கள். திங்க் பண்ணி கரெக்டாக யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 க்வெஸ்சன் நான் சொல்கிறேன் பாருங்கள். விச் லெட்டர் இஸ் நாட் மீ? யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். யூ அப்படின்னா நீ தான் அர்த்தம். அப்போ மீ நானுன்னு சொல்லிட்டு வராது. அப்போ விச் லெட்டர் இஸ் நாட் மீ? யூ. விச் லெட்டர் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் வாட்டர்? வாட்டர் எங்கே அதிகமாக இருக்கும்? கடலை தான் அதிகமாக இருக்கும். இப்போ கடலை வந்து சீன்னு சொல்லுவோம். அப்போ இந்த லெட்டர் சி, சரிங்களா? ஃபன்னியான ரிடல்ஸ்ன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை. சிஎஸ்இஏ, அந்த சியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் ஒரே லெட்டராக சொல்லிடுறோம் சி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், விச் லெட்டர் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேஸ்? உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ, கண் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விச் லெட்டர் இஸ் அ ட்ரிங்க்? டீ. டீ அப்படிங்கிறது ஒரு ட்ரிங்க். இப்போ டீ லெட்டரை சொல்லலாம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யோசிச்சோ இல்லை வந்து நெட்டில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியோ அவங்களுக்கு ரிடல்ஸ் மாதிரி சொல்லித்தரலாம். ஸோ இது மூலமாகவும் அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 6 டங் ட்விஸ்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6 டங் ட்விஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா வித் பிக்சரோட இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மொபைலில் பார்க்குறப்ப நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து உங்களால் சார்ட்டில் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பிக்சர் கிடச்சி பிக்சராக பேஸ்ட் பண்ணுறீங்க இல்லை வந்து நீங்களே கூட ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ராக்டிவாக காமிக்கணுமோ அந்தளவுக்கு காமிக்கலாம். அப்படி முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியே வந்து மொபைலில் கூட நீங்கள் காமிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்க போகிறதில்ல.
ஒரு 20-25 தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காமிக்கிறப்ப அவங்களுக்கே வந்து ஈஸியாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், குக்ஸ் குக் கப் கேக் குவிக்லி, குக்ஸ் குக் கப் கேக் குவிக்லி. இதை வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்க ரிப்பீட் பண்ணணும். ஸோ நம்ம சொல்லி கொடுக்கணும் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித் கரெக்ட் ப்ரனன்சியேஷனோட. இப்போது குக்ஸ் குக் கப் கேக்ஸ் குவிக்லி, குக்ஸ் குக் கப் கேக்ஸ் குவிக்லி. இதை வந்து நல்ல ப்ரொனன்சியேஷனோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணணும். அகெயின் அண்ட் அகெயின் அவங்கள வந்து ரிப்பீட் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக அவங்களே வந்து சொல்ல வைங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அ ஷார்ட் சில்க் ஷர்ட், அ ஷார்ட் சில்க் ஷர்ட். ஃபாஸ்ட்டாக சொல்கிறப்ப நமக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வைங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஓனாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோர் ஃப்ரெஷ் ஃப்ரைட் ஃபிஷ், ஃபோர் ஃப்ரெஷ் ஃப்ரைட் ஃபிஷ், ஃபோர் ஃப்ரெஷ் ஃப்ரைட் ஃபிஷ். இது திரும்ப திரும்ப சொல்கிறப்ப மிஸ்டேக்ஸ் வரும், பட் நிறைய ப்ராக்டிஸ் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு, ஷீ த்ரீ த்ரீ பால்ஸ், ஷீ த்ரீ த்ரீ பால்ஸ், ஷீ த்ரீ த்ரீ பால்ஸ். நீங்கள் சொல்கிறத முதல்ல அவங்க ரிப்பீட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தன்னிச்சையாக சொல்லணும். சக்ஸஸ் சீட்ஸ் சக்ஸஸ், சக்ஸஸ் சீட்ஸ் சக்ஸஸ், சக்ஸஸ் சீட்ஸ் சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு, டேடி ட்ராஸ் டோர்ஸ், டேடி ட்ராஸ் டோர்ஸ், டேடி ட்ராஸ் டோர்ஸ். இந்த பிக்சரோடு பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா டேடி ட்ராஸ் டோர்ஸ், டேடி ட்ராஸ் டோர்ஸ், அந்த பிக்சரையும் பார்க்குறாங்க, அந்த வேர்டையும் வந்து அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. அதே போல் தான் அந்த ஃபோர் ஃப்ரெஷ் ஃப்ரைட் ஃபிஷ், எல்லாத்துக்குமே வந்து அவங்க அந்த பிக்சரை பார்த்து தான் வந்து அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுறதால ஸ்ட்ராங்காகவே அவங்களுடைய மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஈஸியாக வந்து அவங்களால சொல்ல முடியும் இந்த டங் ட்விஸ்டர்ஸை. நெக்ஸ்ட்டு, இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நிறைய லேர்ன் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம முதல்லாம் பாட்டு போட்டி வைப்போம் இல்லைங்களா. நம்மளாம் சின்ன வயசில் இருக்கப்ப நம்ம விளையாடியிருப்போம். எந்த எழுத்தில் வந்து முடிக்கிறோமோ அந்த எழுத்துலேருந்து அடுத்த பாட்டு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ஒரு செயின் கேம் மாதிரி தான். இது என்னென்னா வேர்ட் கேம். இந்த வேர்டில் இப்போ ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல். அப்படின்னா நீங்கள் குழந்தைங்கள சர்க்கிளாக உட்கார வச்சுட்டு கூட ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஒருத்தவங்க சொன்னாங்களா, அடுத்து உட்காண்ட்ருக்கவங்க ஈல முடியக்கூடிய ஒரு வேர்டு வந்து சொல்லணும். அப்போ அதாவது ஈல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வேர்டை வந்து சொல்லணும். ஆப்பிள் வந்து ஈல வந்து முடியுது, அப்போ ஈல ஸ்டார்ட் ஆகிறது எலஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லணும்னா, எலஃபெண்ட்டு டீயில் முடியுது, அப்போ டீயில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டை வந்து அடுத்த ஸ்டூடெண்ட் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முடிக்கிற வரைக்கும் இந்த செயின் கேம் வந்து போயிட்டே இருக்கும். நடுவில் யாராவது வேர்ட் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. ஸோ லாஸ்ட்டாக யார் வந்து இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ அவங்கள வந்து நீங்கள் வின்னர்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணி பாராட்டணும். இது வந்து ஒரு விதமான கேம். ஸோ இது மூலமாக அவங்க நிறைய வேர்ட்ஸ் வந்து கற்றுக்குவாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்லேயும் யாராவது ரிப்பீட் பண்ணாங்கன்னா இந்த வேர்டு ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதும் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி கூட நீங்கள் ஆக்ட் வந்து வைக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் காமிக்கிறப்ப வித் இமேஜோட காமிக்கிறீங்க. அண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அதாவது 1 போட்டிருக்க இடத்துல எப்படி அக்ராஸா இல்லை வந்து டவுனா அப்படிங்கிறதுலாம் வந்து கிளியராகவே இருக்குது. இப்போ 1 வந்து அக்ராஸு, 2 வந்து டவுன், அகெயின் 3 வந்து அக்ராஸ், 4 வந்து டவுன். ஸோ இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு 4 டீமாக பிரிச்சுருங்க. 4 டீமில் வந்து இப்போது மேபி 20 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்டுமே வந்து என்னென்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லையும் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணி ஆன்சர் வந்து கேட்கலாம். எந்த டீம் வந்து எல்லா ஆன்சரையும் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஒரு 2-3 டீம் கூட கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் எல்லாருமே வந்து வின்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி பாராட்டணும். இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ 1 வந்து பாருங்கள், அக்ராஸ் கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ சிஏடி கேட். 2 வந்து டீயில் தான் ஆரம்பிக்குது பாருங்கள், அப்போது 2 சொல்லிட்டு நம்பரே கொடுத்துட்டாங்க, TWO. இது வந்து டவுனில் வருது. நெக்ஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவில் ஸ்டார்ட் ஆகும். ஓவில் என்னது, ONE, ஏன்னா 3rd 1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4th வந்து பாருங்கள், இயர் கொடுத்துருக்காங்க, ஈன் முடிஞ்சுது, EAR இயர். அகெயின் அடுத்த வேர்டு வந்து இயர் வந்து 6 முடிஞ்சுது, 6 தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வருது. 5th வேர்டு 5th வந்து பாருங்கள் என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்க, ராட் கொடுத்துருக்காங்க, அப்போ RAT ராட்.
நெக்ஸ்ட்டு 6th வந்து பாருங்கள், டீன்னு சொல்லிட்டு முடிஞ்சுது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க, அப்போ TEN 10. அப்போ 7th லெட்டர் வந்து எனில் ஆரம்பிக்குது, எனில் என்ன கொடுத்துருக்காங்க, நெட், அக்ராஸ், NET நெட். அகெயின் 8th வந்து கப்பில் வந்து இருக்குது. ஸோ கப்பில் மோஸ்ட்லி வந்து டி இருக்கும் இல்லைங்களா, TEAT. அப்போ டீயில் முடிஞ்சது TEAT. நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ 9th வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு ஏல ஸ்டார்ட் ஆகுது, அப்போ ANT ஆண்ட். நெக்ஸ்ட்டு 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் படம் போட்டிருக்காங்க, அப்போ அது என்னவாக இருக்கும். 10th வேர்டு வந்து லீஃப் படம் போட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. ஏன்னா டீ அப்படிங்கிறதுலாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் 2 லெட்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து க்வெஸ்சன் கேட்கணும். ஸோ அசஸ்மெண்ட்டுக்காக ஒரு ஒர்க் ஷீட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிரியேட் நியூ வேர்ட்ஸ் யூஸிங் த லெட்டர்ஸ் இன் த கிவன் வேர்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், NIB நிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து BIN பின் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு GUMன்னு கொடுத்துருக்காங்க, இப்போ இதிலேருந்து என்ன வேர்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா MUG மக். நெக்ஸ்ட்டு APT ஆப்டின்னு கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலான்னா TAP டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு SAG சாக்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இதிலேருந்து என்ன வேர்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலான்னா GAS கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேக் ஸ்மால் வேர்ட்ஸ் ஃப்ரம் த வேர்ட் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து ஒரு 3 வேர்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்னலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போது டேபிள் கண்டுபிடிக்கலாம், அடுத்தது வந்து கெட்டு, கேஸ், டேப், டேக், இந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சால்வ் தி ஃபாலோயிங் ரிடல்ஸ். வாட் ஹேஸ் நெக் பட் நோ ஹேண்ட் நோ ஹெட், ஸ்கர்ட்டா ஷர்ட்டா. இப்போ ஷர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் இருக்குது ஆனால் வந்து ஹெட் இல்லை. வாட் ஹேஸ் அ ஹெட் அண்ட் டெய்ல் பட் நோ பாடி, ஹெட்டும் டெய்லும் இருக்குது பட் பாடி இல்லை, என்னது. ஹெட் ஆர் டெய்ல் கேட்போம் இல்லைங்களா, காயினில் தான், பூவா தலையா. வாட் இஸ் ஹாட் அண்ட் சீன் இன் த ஸ்கை, சன்னா சன்னா, அதாவது சூரியனா மகனா அப்படின்னு கேட்டிருக்காங்க, சூரியன் தான். இப்போ SUN அப்படிங்கிறது தான் சன். நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு கிராஸ்வேர்ட் பசில், இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் ஒரு வேர்டு, ரைட்டில் ஒரு வேர்டு, அண்ட் லெஃப்டில் ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க RW அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிக்சரை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சவுண்ட்ஸ் லைக் ஹேர் டவுனில் எழுதுன்னு சொல்லிவிட்டு. அப்போ முயலை என்னன்னு சொல்லுவோம், ஹேர்ன்னு சொல்லுவோம். அப்போ HARE ஹேர். இப்போ நம்மளுக்கு ஆரில் ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் வேர்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு W ஸ்டார்ட் ஆகி ஈயில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டு வந்து ஒரு க்ளூ கிடச்சிருச்சு, ரைம்ஸ் வித் லோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லோடு அப்படிங்கிறது ரோடு, ROAD. நெக்ஸ்ட்டு ஹியூஜ் சி அனிமல் லெஃப்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் W ஆரம்பிக்குது, அப்போ WHALE வேல். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கலர் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எந்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக வேணாலும் இருக்கட்டும், ஈவன் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்கிட்ட கூட நீ அழகாக இதை பெயிண்ட் பண்ண, இதை கலர் பண்ண அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஸோ அதே தான் 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, யாராக இருந்தாலுமே கலர் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கலர் அடிக்க வைக்க போகிறீங்க எப்படின்னா வந்து ஒவ்வொரு கலர் அடிக்கிற பிக்சருக்கும் மேலே வந்து ஒரு ரிடில், அதாவது ஒரு டங் ட்விஸ்டர் வந்து சொல்லியிருக்கீங்க. ட்ரூலி ரூரல், ட்ரூலி ரூரல், இதை வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறப்ப அந்த வேர்டே வந்து மாறும், பட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓரளவு கரெக்டாக சொல்லிடலாம். ஒரு 5 times அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து சொல்ல வைக்கலாம், ரிப்பீட் பண்ணி அவங்கள ப்ராக்டிஸ் எடுக்க சொல்லி. நெக்ஸ்ட்டு ஷீசீஸ் சீஸ், சி நம்மளுக்கே வராது அது,
She sees cheese. She sees cheese. She sees cheese. Next, World Wide Web. World Wide Web. World Wide Web. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறப்ப அது வேறு மாதிரி வேர்டாக வந்து மாறும். ஸோ ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே ஜாலியாக வந்து கலர் அடிக்கலாம். இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ஒர்க் ஷீட் கூட நம்ம கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். இல்லைனா கிளாஸ்லேயே வந்து இந்த மாதிரி எழுத சொல்லி இல்லை வரைய சொல்லி அவங்களே வந்து கலர் அடிக்கவும் சொல்லலாம். அவங்க நோட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நமக்கு எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் டியூஷன் வர்றதுக்கான ரீசனே, இல்லம் தேடி வர்றதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, விளையாட வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நிறைய பேர் வந்து வராங்க. பட் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கேம்ஸ் ஆக்டிவிட்டி எதுவுமே கண்டக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அவங்களும் வந்து வராமல் நின்றுவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வரதே வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாவது நீங்கள் சொல்லி கொடுக்குற டாப்பிக்கை ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டூடெண்ட் அப்போ தான் வந்து ஆர்வத்தோடு நம்மளுடைய கிளாஸ்க்கு வருவாங்க. தேங்க்யூ.